இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சொல்பரிவார் அமைப்புகள் மண்டைக்காடு பகவதியம்மன் சௌரி திருவிழாவின் போது ஹைந்தவ சேவா சங்கம் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்திருக்கிறது. தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த நடவடிக்கைக்காக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சிகள் அது ஆன்மீகத்தை போர்வையாக வைத்துக்கொண்டு முழுக்க முழுக்க அரசியல் மற்றும் வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிற நடவடிக்கைகள் நீண்ட காலமாக இங்கே நடந்து வருகிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த முறையே கூட அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி, இதற்கு தமிழக அரசு தடை விதித்திருப்பது சரியல்ல என்று சங்கப்பரிவார் அமைப்புகள் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, நாங்கள் அதை நடத்துவோம்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு அவங்க நடத்துகிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறவர்களுடைய பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஆன்மீக நிகழ்ச்சியா இல்லை இது ஆன்மீகத்தின் பேரால் நடக்கிற அரசியல் நிகழ்ச்சியா என்பது தெரியும். அவங்க போட்டிருக்க நோட்டீஸ் உங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அழைப்பு மார்ச் மாதம் 5ஆம் தேதி என்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொற்பொழிவாற்றுகிறார். அவர் சமய சொற்பொழிவாளரா. 7ஆம் தேதி அன்னைக்கு டி மனோகர் குமார் என்கிற பாஜக கவுன்சிலர், தக்கலை கவுன்சிலர் உரையாற்றுகிறார். அவர் எந்த உபன்யாசம் இதுவரை பண்ணியிருக்காரு? அபிநயா கோபுகுமார், பிஜேபி பிரச்சார பிரிவு தலைவர், அன்னைக்கு உரையாற்றுகிறார். அவர் எந்த ஆன்மீகத்தை கடைபிடிப்பவர்? 8 மார்ச் 8ஆம் தேதி அன்றைக்கு முன்னாள் பேரூராட்சி தலைவர் இரணியல் கோபகுமார் உரையாற்றுகிறார். அவர் பாஜகக்காரர். 10 மார்ச் அன்று பொன் ரத்னமணி, முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர், உரையாற்றுகிறார். 11ஆம் தேதி இன்னைக்கு நாகர்கோயில் முன்னாள் நகராட்சி தலைவர் மீனா தேவ் உரையாற்றுகிறார். பாஜகக்காரர், எல்லாத்துக்கும் தெரியும். அன்னைக்கே அனுஷா தேவி, குருந்தன்கோடு ஊராட்சி ஒன்றிய தலைவர், பாஜகக்காரர். அன்னைக்கே ஸ்ரீகலா முருகன், பேரூராட்சி தலைவர் இரணியல். பி மகேஸ்வரி முருகேசன், முன்னாள் தலைவர் மண்டைக்காடு பேரூராட்சி. கலா கோபாலகிருஷ்ணன், முன்னாள் தலைவர் திருவிதாங்கோடு பேரூராட்சி. அன்னைக்கு தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன், இவர் உரையாற்றுகிறார். 13ஆம் தேதி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னிகிருஷ்ணன், துணைத் தலைவர் பத்மநாபபுரம் நகராட்சி, பாஜகவினுடைய மாநில தலைவர் கே அண்ணாமலை. 14ஆம் தேதி நிகழ்ச்சியை அவங்க இந்து முன்னணிக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இந்து முன்னணியினுடைய தமிழக தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பொதுச் செயலாளர் அரசராஜா, முன்னாள் இந்து முன்னணியின் சார்பாக பத்மநாபபுரத்தில் போட்டியிட்டு ஜெயித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலச்சந்திரன், பாலசுப்பிரமணியன், அகில இந்திய இந்து மகாசபா. இது ஆன்மீக நிகழ்ச்சியா? இவங்கெல்லாம் ஆழ்வார் நாயன்மார் வழிவந்தவர்கள் என்று யாராவது கிளைம் பண்ண முடியுமா? இவங்க எங்கேயாவது ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் என்னன்னா, உங்களுக்கு நான் இப்போ லிங்க் தரேன். போன முறை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மண்டைக்காடில் பேசியிருந்தார்.
அது முழுக்க முழுக்க பாஜக எப்படி சிறந்த கட்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பாஜகவுக்கு கோட்டையாக இருக்குது, இதெல்லாம் பகவதி அம்மன் கோயிலில் ஆன்மீக நிகழ்ச்சியில் பேச வேண்டிய விஷயங்களா என்பதை நீங்கள் சாதாரணமாக அவங்க செய்கிற பிரச்சாரத்தை நம்புகிற சில மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது முழுக்க முழுக்க அப்பட்டமான அரசியல் நிகழ்ச்சி, முகமூடி போர்வை மட்டும் ஆன்மீகம், அதை தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. அடுத்து அவங்க என்ன முகமூடி அணிந்து வந்தாலும், அவங்க பல பேர் வச்சுக்கிட்டாலும் கூட, மத மோதல்களை தோன்றுவது தான் அவர்களுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையுமே தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை தடுத்து விட்டதாக ஒரு பிரச்சாரம் செய்கிறார். தமிழக அரசு அதையெல்லாம் பண்ணலை. இந்த மாவட்டத்தில் நாகராஜா கோயில், ஆதிகேஸ்வரர் பெருமாள் கோயில், சுசீந்திரம் கோயில், குமார கோயில் திருவிழாக்கள் சிறப்பாகத்தானே நடந்தது. அது என்ன, இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்துறது மாதிரி என்ன நடந்துருச்சு? இதிலெல்லாம் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே. எனவே கோயிலை வைத்து அதை ஒரு பிஸ்னஸாகவும் நடத்துகிறாங்க. 2021 தமிழ்நாடு அரசாங்கம் அப்போ இருந்த கமிஷனர் குமரகுருபரன் ஒரு சர்க்குலரே போட்டிருக்கார். இந்த மாவட்ட மக்களுக்கு தெரியும், 17/11/2022 4565713. இந்த கோயில் பெயரை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வசூலிக்கிறார்கள், அப்படி வசூலிப்பது சட்டப்படி குற்றம் என்று சொன்ன பிறகும் கூட சில பேருக்கு ரொம்ப கொண்டாட்டமாயிடும். சங்க பரிவார் அமைப்புகளின் ஒரு பகுதி கோயிலை வைத்துத்தான் அவங்க பிழைப்பே நடத்துகிறார்கள். சாமி பேரை சொல்லி வசூல் பண்ணுறது, கணக்கில் காட்டாமல் அதை எடுத்துக்கிறது என்பது நீண்ட காலமாகவே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். ஆன்மீகவாதிகள் ஒருபோதும் மதவெறியர்களாக இருப்பதில்லை. மதவெறியர்களாக இருப்பவர்கள் என்ன வேஷம் போட்டுக்கிட்டாலும், ஆன்மீக போர்வையை போர்த்தி கொண்டாலும் அவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல. ஆன்மீகவாதிகள் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் என்பதை தான் பேசுவாங்க. இந்த சமயத்தில் இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே 1982 நடந்த இந்த மோதல்களை ஊட்டி, வன்முறைகளை ஊட்டி வேணுகோபால் கமிஷன் குறிப்பிட்டிருப்பதை இந்த மாவட்ட மக்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அந்த மாதிரியான எச்சரிக்கைகள் பல நேரங்களில் நாம் கேட்காம போகிற போது அது வந்து மீண்டும் அத்தகைய துயரங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேணுகோபால் கமிஷன் பக்கம் 244 இது இரண்டும் ஆர்எஸ்எஸ் எப்படி அபாயகரமான அமைப்பு என்பதைத்தான் அது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. அவர் சொன்னதை, வேணுகோபால் கமிஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். ராஷ்டிரிய சுயம் சேவக் போராடும் வலுச்சண்டைக்கு போகும் மனப்போக்கை பெற்று சிறுபான்மையினருக்கு எதிராக இந்துக்களின் உரிமைக்காக தன்னை போராடும் தலையாய அமைப்பாக கூறிக்கொள்கிறது. இது சிறுபான்மையினரின் இடம் பற்றி அவர்களுக்கு கற்பிக்கும் பணியை தானே எடுத்துக்கொண்டுள்ளது. அவர்களுடைய இடத்தை அறிந்து கொள்ள அவர்கள் விரும்பாவிட்டால் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராஷ்டிரிய சுயம் சேவக் தீங்கு விளைவிக்கும் வகுப்புவாத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதன் விளைவாக இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒருவரை ஒருவர் நம்பாத நிலை ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக அடுத்தடுத்து வசித்து வந்தவர்கள் ஒரே இறைவில் பகைவர்களாகிவிட்டனர். ராஷ்டிரிய சுயம் சேவக் தன்னுடைய தத்துவம் கோட்பாடுகளை கொண்டு
அரசியலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் ஓயாத சண்டை, பதட்ட நிலை, ஒழுங்கற்ற நிலை ஆகியவற்றையும் ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்ததாகும். எனவே பொதுமக்களுக்கு கீழ்கண்ட அம்சங்களை வலியுறுத்தி விளக்கி கூறுவதன் மூலம் ராஷ்டிரிய சுயம் சேவக்கின் தத்துவங்கள், கோட்பாடுகள், அணுகுமுறை, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா தத்துவங்கள், கோட்பாடுகள், அணுகுமுறைகள் ஆகியவற்றின் அபாயம் பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதில் முக்கியமான சில போர்ஷன்ஸை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவர் சில விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ராஷ்டிரிய சுயம் சேவக்கின் இந்து மத மறுமலர்ச்சி புத்தளிச்சி கொள்கை இந்நாட்டை நாகரிகமற்ற பின்தங்கிய காலத்திற்கு அழைத்து செல்லும். நாகரிகமற்ற பின்தங்கிய நிலை என்பது காட்டுமிராண்டி காலம்தான். தொழில்மயமாக்குவதிலும் நகர்மயமாக்கியதனாலும் ஏற்பட்ட சூழ்நிலை புதிய நவீன கருத்துக்கள் உருவாவதற்கு வழிவகுத்துள்ளது. ராஷ்டிரிய சுயம் சேவையின் கோட்பாடுகளும் தத்துவமும் மனித வாழ்க்கையில் வளர்வதற்கும் அறிவியல் சித்தாந்தத்திற்கும் வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றிற்கும் தேவையான சோதனை முறைக்கும் உகந்ததாக இல்லை. ராஷ்டிரியம் சுயம் சேவைக்கின் கருத்து நம்முடைய பழமையான திராவிட பண்பாடு கலாச்சாரத்திற்கு அயலானது. ராஷ்டிரிய சுயம் சேவைக்கின் துன்பம் விளைவிக்கும் கருத்துக்கள் தத்துவங்கள் ஆகியவை குறித்து மக்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டாலும் அவர்களுக்கு அவற்றை பற்றி எடுத்துரைத்தாலும் இம்மண்ணில் ராஷ்டிரிய சுயம் சேவைக்கு வேர் ஊன்ற முடியாது. ராஷ்டிரிய சுயம் சேவைக்கின் பணிகளை கட்டுப்படுத்துவதற்கான விளம்பரத்தை அரசு தானே நேரடியாக மேற்கொள்ள இயலாது. மற்ற தோழமை கட்சிகளும் அமைப்புகளும் ராஷ்டிரிய சுயம் சேவைக்கு எதிராக அறப்போர் தொடுப்பதையும் விளம்பரம் செய்வதையும் மேற்கொள்ளுமாறு செய்ய வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் செய்கிறோம், திமுக செய்கிறாங்க, மதச்சார்பற்ற கட்சிகள் செய்கிறார். ராஷ்டிரிய சுயம் சேவக RSS-னுடைய தீங்கு விளைவிக்கும் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டுமா இல்லையா? நீங்கள் அவங்க மதத்தின் போர்வையால் அவங்க இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் பந்திரன்வாலை பண்ணார், இதைத்தான் பில்லேடன் பண்ணார். மத முகமூடி அணிந்து கொண்டு பயங்கரவாத செயல்களில் பந்திரன்வாலையும் பில்லேடனும் ஈடுபட்டார்கள். RSS-ம் சங் பரிவார் அமைப்புகளும் இதற்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல. இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க, காலங்காலமாக நடக்கிறத தடுக்கலாமா என்று அப்பாவி போல அவர்கள் சொல்கிறார். குழந்தை திருமணம் காண்கால காலமாக நடக்கிறது, விட்டலாமா? தீண்டாமை காலங்காலமாக இருக்குது, விட்டலாமா? காலத்துக்கு ஒவ்வாத சில பழக்க வழக்கங்களை கைவிடுவதும் அதே போன்று தீங்கு விளைவிக்கக்கூடிய பல நடைமுறைகளை புறந்தள்ளுவதும் தடுப்பதும் ஒரு நாகரிகம் சமூகம் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான கடமைகள். அதைத்தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செய்திருக்கிறது. எனவே கன்னியாகுமரி மாவட்ட மக்கள், குறிப்பாக இந்து சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இது கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் நடைபெற இருந்த பாஜக RSS இந்து முன்னணியினுடைய பிரச்சாரங்களைத்தான் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை தடை செய்திருக்கிறது. தவிர அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு எந்த விதமான இடையூறும் அது செய்யப்போவதில்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாவட்டத்தில் அது ஆதிகேசவ பெருமாள் கோயில், குமாரம் கோயில், சுசீந்திரம் கோயில், நாகராஜா கோயில் விழாக்களை எப்படி சிறப்பாக நடத்தியதோ அப்படி நடத்தும் இந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உள்ளூர் பிரச்சனைகளுக்கும் போராட்டம் நடத்தினா கூட ரெஸ்ட்ரிக்ஷன் நடத்துகிற பண்ணுறவங்க சங் பரிவார் அமைப்புகள் ஒரு கலவர நோக்கத்தோடு செயல்படுவதை இப்படி அனுமதிக்க கூடாது. இதை உடனடியாக தடுத்து அவங்களுடைய எந்த விதமான விஷயங்களுக்கும் செவிசாய்க்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசாங்கம் உறுதியோடு இதில் இருப்பதோடு இந்த மாவட்டத்தில்
கோயில்களின் பெயரால் தெய்வங்களின் பெயரால் சங்கம் வைத்து கொண்டு அதை பிழைப்பாக நடத்துகிறவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவ்வளவு தெளிவாக வேணுகோபால் கமிஷன் சொன்ன பிறகும், கோயிலை முன்வைத்து வசூல் பண்ணக்கூடாது என்று HRNC டிபார்ட்மெண்ட் சொன்ன பிறகும், இதற்கெல்லாம் உடந்தையாக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையை சொல்ல போனால் பல இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் இந்த சங் பரிவார் அமைப்பில் கோயிலை ஒரு தொழிலாக வைத்து கொண்டு பிழைப்பு நடத்துகிறவர்களுக்கும் இடையே ஒரு புனிதமற்ற கூட்டு நடக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன்.